திமுக கூட்டணியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம். தேவா, திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு தற்போது ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு, விவரம் என்ன? கடந்த 2014 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து தேர்தலை சந்தித்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி திமுகவுடன் நாடாளுமன்ற தேர்தல் உடன்பாட்டை தற்பொழுது மேற்கொண்டிருக்கிறது. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியுடன் கடந்த 22 திமுக முதற்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தியது. அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததை அடுத்து இன்று காலை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் தேவராஜ், பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் உள்ளிட்ட அக்கட்சியுடைய நிர்வாகிகள் அண்ணா அறிவாலயம் வந்தனர். நேரடியாக திமுக தலைவர் ஸ்டாலினிடம் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து தற்பொழுது திமுக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இடையே தேர்தல் உடன்பாடானது கையெழுத்தாகி இருக்கிறது. அக்கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்குவது என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதி ஒதுக்கப்படும் என்றும், அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்றும் ஏற்கனவே அதிகாரப்பூர்வமற்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த உடன்பாடானது கையெழுத்தாகி இருக்கிறது. கையெழுத்தாகி வந்த பின்னர் அக்கட்சியினர் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் அடுத்து அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறார்களா என்பது குறித்த ஒரு உறுதியான தகவல் வெளியாகி வரும். ஏற்கனவே திமுக காங்கிரஸ் இடையே உடன்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடன் உடன்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தற்பொழுது 3 கட்சிகளுடன் திமுக உடன்பாடு ஏற்படுத்தி இவர்களுக்கு மொத்தம் 12 தொகுதிகளை ஒதுக்கியிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக மதிமுக, விசிகே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் நாளை மற்றும் நாளை மறுநாள் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அவர்களுக்கு தொகுதி ஒதுக்கீடு அனைத்தும் நாளை மறுநாளுக்குள்ளாக முடிவடையும் என்று திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவா, இப்ப தொகுதி பங்கீடு தொடர்பா இன்னைக்கு வேறு எந்தெந்த கட்சிகளுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்கள்? ஏற்கனவே தங்களோடு தொடர்ந்து 2 இணைந்து செயல்பட்டு வரக்கூடிய 8 கட்சிகளுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தியது. அதில் 3 கட்சிகளுடன் உடன்பாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 5 கட்சிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தையானது நிறைவடைந்திருக்கிறது. மற்ற கட்சிகள் அனைத்தும் திமுகவினுடைய 2 கட்ட பேச்சுவார்த்தை அழைப்பிற்காக காத்திருக்கின்றன. அநேகமாக நாளை காலை மற்றும் நாளை மறுநாள் மற்ற 5 கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு உடன்பாடு எட்டப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மற்ற மதிமுக, விசிகே, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் அதிக தொகுதிகளை கேட்பதன் காரணமாக இந்த உடன்பாடானது எட்டப்படாமலே இருந்து வந்தது. அதே போன்று மனிதநேய மக்கள் கட்சிக்கும் திமுக தரப்பில் தொகுதிகள் ஒதுக்கப்படாது என்றும் ஆதரவு மட்டும் அளிக்குமாறும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனை அடுத்து உடன்பாடு எட்டப்படாமல் இருக்கிறது. அந்த கட்சிகளுடனும் நாளை மற்றும் நாளை மறுநாள் உடன்பாடு எட்டப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள்.